முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 31 இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. திறமை வாய்ந்த மனத்துடனுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள். ஒரு நாளும் தீங்கு நினையாள். கம்பளி சணல் ஆகிய பொருட்களை தானே தேடிக்கொணர்வாள். தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். இரட்டினைத்தானே பிடித்து வேலை செய்வாள். நூல் இலைகளை தன் விரல்களால் திரிப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். எழில் ஏமாற்றும், அழகு அற்றுப்போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பொன்னே புகழத்தக்கவள். அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக, ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பெறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீரும்பி நட்பெறும் நலமும் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர். உம்மில்லத்திலும் துணைவிய கனிதரும் திராட்சை கொடி போலிருப்ப உண்ணும் இடத்திலும் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல உம்மை சூழ்ந்து இருப்ப. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்ப. ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பெறு பெற்றோர். திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல்
தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம். சகோதரர் சகோதரிகளே, காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருத்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். ஜாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தலந்தும் வேறொருவருக்கு 2 தலந்தும் இன்னொருவருக்கு 1 தலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிபம் செய்து வேறு 5 தலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தலந்து பெற்றவர் மேலும் 2 தலந்து ஈட்டினார். 1 தலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தலந்து பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன், உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரம் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்ததல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கு கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தலந்தர் அவனிடமிருந்து எடுத்து 10 தலந்து உரியவரிடம் கொடுங்கள்,
ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவாக பெறுவர் இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் பயனற்ற இந்த பணியாளனை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார் இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நதிகள் தனது நீரை தானே குடிப்பதில்லை மரங்கள் தனது கனிகளை தானே சுவைப்பதில்லை சூரியனும் தனது கதிர்களை தனக்காக பரப்புவதில்லை மலர்களும் கூட தமது நறுமணத்தை தமக்காக வெளிவிடுவதில்லை பிறருக்காக வாழ்வது இயற்கையின் ஒழுங்கு நாம் பிறருக்காக வாழ பிறந்திருக்கின்றோம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆயினும் பிறருக்காக வாழ்வது என்பது கடினம்தான் ஆனாலே அதிலே சுகமும் உண்டு நான் நன்றாக வாழும்போது எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இது இயற்கையானது அதைவிட மேலான மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டும் எப்போது என்று சொன்னால் மற்றவர் மகிழ்ச்சியாய் இருக்கின்ற போது கிறிஸ்துவில் அன்பான சோரங்களே இந்த இறைவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த நற்செய்தி தாலந்து உவமை பற்றியதாக அமைகின்றது எங்கள் எல்லாருக்கும் பழக்கமான பரிச்சயமான தெரிந்த ஒரு நற்செய்தி தாலந்துவமை ஒரு தாலந்து என்பது 6000 திராக்மாக்களுக்கு சமமானது திராக்மா என்பது எபிரேய நாணயம் ஒரு திராக்மா என்பது ஒரு நாள் கூலிக்கு சமமானது அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பார்வையிலே 5-2-1 என்பது சிறு தொகை போன்று தென்படுகின்றது ஆனால் ஆண்டவர் பெரும் தொகையை அல்லது தலைவர் பெரும் தொகையை அந்த 3 நபர்களுக்கும் கொடுத்து விட்டு போகின்றார் நீங்கள் அவற்றை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பாந்தவர்களே இந்த பெருந்தொகை என்பது எனக்குள்ளும் இருக்கின்றது எனக்குள்ளும் ஆண்டவர் படைத்திருக்கின்றார் என்னிடமும் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கின்றார் அவை என்னுடைய ஆற்றல்களாக இருக்கலாம் அல்லது திறமைகளாக இருக்கலாம் வெவ்வேறு நல்ல பண்புகளாக இருக்கலாம் இவை எல்லாமே பெருந்தொகையாக சிலவர்களை நாங்கள் அடையாளம் கண்டது அடையாளம் காணக்கூடியது ஒரு சிலவாக இருக்கலாம் ஆனால் மறைந்திருப்பது ஏராளமானவைகள் எங்களுக்குள்ளே அவற்றை நாங்கள் அடையாளம் கண்டு அவற்றை தலைவர் எந்த மாதிரி விரும்புகின்றாரோ இறைவன் எதை விரும்புகின்றாரோ அதற்கு ஏற்றால் பயன்படுத்தவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவ என்னிடத்திலே பல தாளாந்துகள் ஆற்றல்கள் திறமைகள் இருக்கின்றது என்பது நாங்கள் ஒரு புறம் இருக்க மறுபுறத்திலே நானே ஒரு தாளந்து என்று ஏன் நாங்கள் சிந்திக்கக்கூடாது என்னிடம் இருக்கின்றவை அல்லது மற்றவரிடம் இருக்கின்றது என்று சொல்லி தாளந்துகளை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்து பார்ப்பதை விட நானே ஒரு தாளந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சமூகத்துக்கு திரு அவைக்கு முழு உலகுக்குமே நான் ஒரு தாளந்து திருமுழுக்கு ஜோவான் பிறந்தபோது இக்குழந்தை எத்தகையவன் ஆவானோ என்ற ஏக்கம் அந்த குழந்தை ஒரு தாளந்தாக பார்க்கப்படுகின்றது இந்த தாளந்தாக இந்த குழந்தை பயன்பட வேண்டும் என்பது அந்த பெற்றோருடைய எதிர்பார்ப்பு எனவே அன்பார்ந்தவர்களே அதே போன்று நானும் என்னுடைய சமூகத்துக்குள்ளே என்னுடைய திரு அவைக்கு
என்னுடைய ஆலய திருச்சபைக்கு என்னுடைய பங்கு திருச்சபைக்குன்னு சொல்லி நான் பயன்பட அல்லது என்னை பயன்படுத்த நான் என்னை விட்டு கொடுக்கின்றேனா என்ற கேள்வியை இன்றைய நாளில் நாங்கள் எழுப்ப வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், மணியாளை பற்றி சொல்லப்படுகின்றது. திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மணியாளை காண்பது அரிது. அவளிடத்தில் இருக்கின்ற நல்ல இயல்புகள் பண்புகள் பற்றி சொல்லப்படுகின்றது. அந்த செயல்பாடுகள் பற்றி சொல்லுகின்ற போது அங்கே சொல்லுகின்றார் ஆசிரியர், எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள், வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள் என்று அவளுடைய மேன்மையான உயர்வான செயல் பற்றி கூறுகின்றது. பாந்தவர்களே, இந்த மணியாளுடைய இயல்பும் பண்பும் இவ்விதமாக இருக்கின்றது. எபேசியர்களின் திருமத்திலே பவுல் திருமணத்தினுடைய மேன்மையை பற்றி அல்லது கணவர் மனைவியர் நடத்தியை பற்றி சொல்கின்ற போது அடங்கியுள்ள மறையுண்மை பெரிது, இது கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் பொருந்தும் என்று சொல்கின்றார். அவர் இந்த மணியாள் என்று இந்த முதல் வாசத்திலே ஒரு பெண்ணை ஒருவருடைய மனைவியை சொன்னாலும் திருச்சபையினுடைய போதனையிலே இறைவார்த்தையின் பார்வையிலே திருச்சபையும் கிறிஸ்துவனுடைய மணியாளே, கிறிஸ்துவின் திருச்சபையும் இப்படியான ஒரு பண்புள்ளவளாக உயர்வான எண்ணம் உள்ளவளாக மேலான செயல்பாடுகள் கொண்டவளாக வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து விரும்புகின்றார். அந்த வகையிலே திருச்சபையும் மேலான ஒரு மணியாளாக இருக்கின்றாள். அவன் திருச்சபைக்குள்ளே அங்கம் வகிக்கின்ற கிறிஸ்தவ மக்களாகி நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் திருச்சபைக்காக முழு மனுக்குலத்திற்காகவும் நாங்கள் பயன்பட வேண்டியது எங்களுடைய கட்டாய அழைப்பாக இருக்கும். சிலவள்ளி, நான் பயன்பட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்விகள் சாதாரணமாக எங்களிடத்தில் எழுகின்றது. நான் பயன்பட்டால் அல்லது என்னை பயன்படுத்தினால் எனக்கு என்ன கிடைக்கும், இது ஜூதாசினுடைய கேள்வி. எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான், அவன் தீமையை சார்ந்தான், அழிவை சார்ந்தான், அதனாலே அழிந்து போனான். நீர் பயன்படுத்தும் என் மக்களை என் விருப்பப்படி என்று சபதேயுவின் மனைவி கேட்டாள். அது அவளுடைய கோரிக்கை. ஆண்டவர் பயன்படுத்தினார் அவளுடைய விருப்பப்படி அல்ல, தன்னுடைய விருப்பப்படி. ஒரு தாளாந்தாக திருச்சபையின் மேன்மைக்காக அவர்களை சிறந்த தாளாந்துகளாக ஆண்டவர் பயன்படுத்தினார். நான் பயன்படுவதால் அல்லது மற்றவர் என்னை பயன்படுத்துவதால் பிறருக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சிந்திப்பது மேலானது. எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை விட திருச்சபைக்கு அல்லது இன்னால் மற்றவர்களுக்கு வாழ்வு அல்லது மேன்மை நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அது இறைவனுடைய ஆசீரே. அதைத்தான் நான் இன்றைய திருப்பாடலே வாசிய கேட்டோம். புனித பவுல் தமஸ்குக்கு செல்கின்ற போது ஆண்டவர் அவரை சிறந்த தாளாந்தாக தெரிய முன்வந்தார். அதனால்தான் அவர் அழைத்த போது பவுலுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு அருளப்படும், நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு அருளப்படும், நீ எழுந்து போ என்று ஆண்டவர் அங்கே பவுலுக்கு சொல்கின்றார். இது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு, நான் தாளாந்தாக பயன்பட என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இன்றைய இரண்டாம் வாசகம் இறை வார்த்தை எங்களுக்கு பதிலாக அமைகின்றது. அதில் பவுல் சொல்லுவார், மானிட மகன் வருகின்ற போது அழிவு வரும், யாரும் தப்பித்து கொள்ள இயலாது, யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. அதன் பிற்பாடு அவர் சொல்கிறார், ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல, அந்த நாள் உங்களை தாக்காது. யாரும் தப்பித்து கொள்ள முடியாது, ஆனால் இந்த தெசலோனிக்க மக்களுக்கு இப்போ இந்த பவுல் சொல்கிறார், உங்களுக்கு அந்த நாள் வராது. ஏன்னால் நீங்கள் இருளின் மக்கள் அல்ல,
இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல. மற்றவர்களைப் போல நீங்கள் இருக்க முடியாது. விழிப்போடும் அறிவித்துறனோடும் இருங்கள், இருப்போம் என்ற செய்தியையும் அழைப்பையும் பவுல் கொடுக்கின்றார். இதுதான் இன்றைய காலங்களிலே எங்களுக்கு தேவை. விழிப்போடும் அறிவித்துறனோடும் நாங்கள் இருக்கின்ற போது அழிவில் இருந்து நாங்கள் எங்களை காத்து கொள்வது மாத்திரமல்ல, நான் ஒரு தாளாந்தாக மற்றவனுக்கு பயன்பட முடியும். இதிலே எங்களுக்கு அறிவு தெளிவு தேவை. நான் மற்றவர்களை அல்லது நான் மற்றவைகளை பயன்படுத்தி விட்டு போவது அல்ல அறிவின் தெளிவு. நான் மற்றவர்களுக்கு பொது நன்மைக்காக பயன்படுவேன் என்று சொன்னால், பயன்படுத்தப்படுவேன் என்று சொன்னால், அது ஆண்டவருடைய மேலான உன்னதமான திட்டமாக இருக்கும். அதன் மட்டிலே நாங்கள் அறிவு தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பான். அதிலே நாங்கள் இருளை சார்ந்துள்ள அல்ல, இந்த உலகை சார்ந்துள்ள அல்ல, இந்த உலகத்தின் போக்கின்படி வாழ அழைக்கப்பட்டவர்களும் அல்ல, ஆனால் இந்த உலகத்தினுடைய மேன்மையான உன்னதமான காரியங்களுக்காக ஆண்டவர் என்னை பயன்படுத்துகின்றார், பயன்படுத்துவார். அது உலகத்தினுடைய பார்வையிலே சிறியதாக இருக்கலாம் அல்லது மடமையானதாக இருக்கலாம். உலகத்தின் பார்வையிலே அது மடமையானதாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது எப்போதும் மதிப்புள்ளது, விரும்பத்தக்கது, ஆசீர்வாதமாக இருக்கின்றது. எனவே அன்புமிக்க இறை மக்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொள்வோம். நாங்கள் ஒவ்வொருவருமே இறைவனுடைய தாளந்து. பயன்படுத்த ஆண்டவர் இந்த உலகிலே என்னை ஒரு தாளாந்தாக விட்டிருக்கின்றார். நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை காலத்திலே நான் மற்றவன் பயன்படுத்துகின்ற நல்லொரு தாளாந்தாக இருந்து வாழ பயன்பட ஆண்டுடைய அருள் ஆசீர் எங்களோடு இருந்து வழிநடத்த இந்த பலியிலே மன்றாடிக்கொள்வோம்.